வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழொலியின் மற்றொரு பகுதியான இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 திங்கட்கிழமை. மீண்டும் ஒரு புதிய வாரம் பிறந்திருக்கின்றது, புதிய வேலை நாளின் ஆரம்பம். எனவே மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாளும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பணத்தை விட நேரம் மிக மிக முக்கியமானது, ஏனெனில் இழந்த நேரத்தை நாங்கள் ஈடு செய்ய முடியாது. எனவே இந்த நேர முகாமைத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த நேர முகாமைத்துவம் மூலம் நீங்கள் பணத்தையும் சரியான முறையில் ஈட்டிக்கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையையும் என்று கூறிக்கொண்டு இன்று வலமை போன்றே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோட். நெஸ்டமோட் அனுசரணையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். அந்த வகையில் முதலில் இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். ஈழ நாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் வசிக்கும் ஈழ அகதிகள் வாக்களிக்க கோரினால் பரிசீலனை, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. அதேபோல் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், தமிழக ஈழ அகதிகள் வாக்களிக்க வாய்ப்பு, பதிவு செய்ய கோரினால் நடவடிக்கை, தேர்தல்கள் ஆணைக்குழு தவிசாளர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது உதயம் பத்திரிகையுடைய பிரதான செய்தி. அதேபோல் விளம்பரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறினால் நாட்டை மீண்டும் முடக்க நேரிடும், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது இன்றைய விளம்பரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி. யாழ் தினக்குரல் பத்திரிகையானது, கோவிட் தடுப்பு நடவடிக்கையில் அரசாங்கம் பெரும் அலட்சியம், தடுப்பூசி பெறாத வெளிநாடு சென்று திரும்பிய பெண்ணுக்கே ஒமிக்ரோன் தொற்று, எவ்வாறு வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார் என பெரும் சர்ச்சை என்பதாக காணப்படுகின்றது அந்த இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி. நாங்கள் தொடர்ந்து மன்ற ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, இந்தியாவில் வசிக்கும் ஈழ அகதிகள் வாக்களிக்க கோரினால் பரிசீலனை, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவில் வசிக்கும் அகதிகள் வாக்களிக்க கோரினால் அது தொடர்பில் பரிசீலிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் வாக்குரிமை விழிப்பூட்டல்களை மக்கள் மத்தியில் மேற்கொள்வதற்காக 2022-2025 வரையான கால பகுதிக்கான மூலோபாய திட்டத்தை தயாரிப்பதற்கான கூட்டம் நேற்று நடந்தபோதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதுவரை இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் வாக்களிப்பது தொடர்பில் எந்தவிதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை, அரசியல்வாதிகளும் அது தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஆணைக்குழு தலைவர், புதிய முறைமையிலோ பழைய முறைமையிலோ அல்லது திருத்தங்கள் செய்யப்பட்டோ விரைவாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு என்றார். இந்த கலந்துரையாடலில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிகேவா, தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீரத்நாயக்க, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஹேரத், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான முகமது பத்ரன திவாரண, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன், யாழ் மாவட்ட பிரதிநிதி தேர்தல்கள் ஆணையாளர் அமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது, இந்தியாவில் வசிக்கும் ஈழ அகதிகள் வாக்களிக்க கோரினால் பரிசீலனை, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் தொற்றால் வீழ்ந்த பொருளாதாரத்தை மீட்க இந்து சமுத்திர நாடுகள் இணைய வேண்டும், ஜனாதிபதி கோட்டாபய அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. தொற்று பரவலுக்கு பின்னர் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அபுதாபியில் நேற்று முன்தினம் ஆரம்பித்த இந்து சமுத்திர மாநாட்டின் தொடக்க உரையை நிகழ்த்தும் போதே ஜனாதிபதி மேற்படி அழைப்பை விடுத்துள்ளார். உயிர்களை காப்பாற்றுவது என்பதை விலை மதிக்க முடியாவிட்டாலும் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு உலகம் முழுவதிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக அதிக செலவை ஏற்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. பொருளாதார செயற்பாடுகளின் மந்தகதியினால் உலகளாவிய சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்றன கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளன. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு வல்லரசு நாடுகளால் வழங்கப்படும் ஒத்துழைப்புகளால் மாத்திரமே அவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள முடியும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தடுப்பூசி ஏற்றப்படும் வரையில் COVID-19 தொற்று பரவல் இல்லாமல் போகப் போவதில்லை. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் தடுப்பூசி ஏற்றல் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு வல்லரசு நாடுகள் உதவி புரிய வேண்டும். உலகளாவிய தொற்று பரவலை தடுக்கும் வேலை திட்டத்துக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தலைமைத்துவம் வழங்கி வருகின்ற போதிலும்
பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பொருளாதார மூழ்ச்சிக்கு எந்தவொர் உலக அமைப்பும் உதவ முன்வரவில்லை. தொற்று பரவல் என்பது வறிய மற்றும் பெல்லரச நாடுகளை ஒரே விதத்தில் பாதிப்படைய செய்திருப்பினும் வீதத்தின் அடிப்படையில் பாதிப்பின் சுமைகளை வறிய நாடுகளை தாங்கிக் கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரங்களுக்கு இது மிகவும் கடினமான காலமாகும். தொற்று நோயால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ள வறிய நாடுகளுக்கு கடன் மன்னிப்பு வழங்கல் மறுசீரமைப்பை மேற்கொள்ள அல்லது கடன் நிவாரணங்களை வழங்க வல்லரசு நாடுகளும் பல்வேறு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்தால் அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இந்த சமுத்திர பிராந்தியமானது மனித கடத்தல்கள், போதைப் பொருள் கடத்தல்கள் உள்ளிட்ட குற்றச் செயல்களின் மையமாக காணப்படுவதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். போதைப் பொருள் வியாபாரமானது பிராந்திய நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது என்பதை புலனாய்வு பிரிவுகள், கரையோர பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் பிராந்திய நாடுகளின் கடற்படையினர் இடையேயான ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மூலமாகவே இதனை வெற்றிகரமாக முறியடிக்க முடியும். பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு தற்போது பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள மத அடிப்படைவாதம் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளை முறியடிப்பதற்கும் இவ்வாறான ஒருங்கிணைப்பே தேவைப்படுகின்றது. இது தொடர்பில் மிக கவனமாக கண்காணித்து இவற்றை இல்லாது ஒழிக்கவில்லையாயின் அடிப்படைவாதம் மற்றும் பயங்கரவாதம் போன்றன சுலபமாக இன்னுமோர் இனத்தை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது தொற்றால் வீழ்ந்த பொருளாதாரத்தை மீட்க இந்த சமுத்திர நாடுகள் இணைய வேண்டும், ஜனாதிபதி கோட்டாபய அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதே போல ஞானசார தேரரின் அணிக்கு கிழக்கில் பெரும் வரவேற்பு ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்கின்றது என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணிக்கு கிழக்கு மாகாண மக்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலகங்களில் ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களில் அறியப்பட்டன. இந்த நிலையில் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதியின் செயலணியின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்தமை மாகாண மக்களுக்கு வழங்கிய கௌரவம் என்றும் மக்கள் கூறினர் என்றும் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் பதுரியா ஜும்மா பள்ளி, காத்தான்குடி ஆறு, கல்முனை பள்ளி, கடற்கரை பள்ளி உள்ளிட்ட பிரதேசத்தின் பல்வேறு மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் உறுப்பினர்களை அழைத்து சென்று சுமூகமாக கலந்துரையாடினர். அங்கு விசேட மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. அத்துடன் ஆசீர்வாதமும் அளிக்கப்பட்டது. இது தொடர்பில் செயலணியின் தலைவர் கலகொட அத்தே ஞானசேர தேரர் கூறுகையில், நீண்ட காலமாக நிலவி வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தற்போதைய ஜனாதிபதி நேர்மையாக முயற்சிப்பதாகவும், உண்மையான அமைதி நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கின்ற பௌத்த தேரர்கள், தமிழ் பூசகர்கள், முஸ்லீம் மௌலவிமார், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் உள்ளிட்ட அனைத்து மத தலைவர்களும் ஒரு சேர ஒரே நாடு ஒரே சட்டத்தை கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் முன்னின்று செயற்பட வேண்டும் என்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஞானசார தேரரின் அணிக்கு கிழக்கில் பெரும் வரவேற்பு ஜனாதிபதியின் ஊடக பிரிவு சொல்கின்றது என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் இந்திய பிரதமருடன் கூட்டமைப்பு மீள சந்திப்பு நிகழ்வது மிக கடினம், இந்திய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்திக்க மீள திகதி கொடுக்க இந்திய பிரதமர் மோடி விரும்பவில்லை என்று இந்திய அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் பங்காளி கட்சிகளின் தலைவர்களை நாளையும் நாளை மறுதினமும் சந்தித்து பேசுவதாக இருந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்த போதிலும் இந்த சந்திப்பை பிற்படுமாறு மூன்று காரணங்கள் குறிப்பிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இந்தியாவை கோரினார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மகனின் திருமணம், தனது கடவுச்சுட்டு காலாவதியானமை, வரவு செலவு திட்டம் பாராளுமன்றில் வாக்கெடுப்புக்கு வரவிருந்தமை போன்ற காரணங்களை குறிப்பிட்டு இந்த சந்திப்பை பிற்போடுமாறு சம்பந்தன் கேட்டிருந்தார். அவரின் இந்த கோரிக்கையை அடுத்து இந்திய பிரதமர் குறித்த நாட்களில் கூட்டமைப்பினரான சந்திப்பை நிறுத்திய போதிலும் சந்திப்புக்கு திகதியை வழங்கவோ அல்லது புரிதொரு நாளில் சந்திப்பு நிகழும் என்பதையோ உறுதிப்படுத்தவில்லை என்று இந்திய அரசியல் வட்டாரங்களின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்த சந்திப்பு மீண்டும் நடப்பது என்பது கடினம் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் இரா சம்பந்தனின் இந்த முடிவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடையேயும் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது
இந்திய பிரதமருடனான கூட்டமைப்பு மூல சந்திப்பு நிகழ்வது மிக கடினம் இந்திய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பென்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல இந்தியாவிடம் 140 கோடி டாலர் இருக்கின்றது இலங்கை என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பை பலப்படுத்தும் நோக்கில் இந்தியாவிடமிருந்து மேலும் 140 கோடி அமெரிக்க டாலரை பரிமாற்று முறைமையின் கீழ் பெற திட்டமிட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இந்த நிதி தற்போது இந்தியாவால் வழங்கப்பட உள்ள 50 கோடி அமெரிக்க டாலருக்கான கடன் ஒப்பந்தத்துக்கு மேலதிகமாக பெறப்பட உள்ளது. இதற்கமைய குறித்த 140 கோடி அமெரிக்க டாலர் கடன் தொடர்பாக பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த பேச்சு நிறைவடைந்தவுடன் அதன் விதிமுறைகள் அறிவிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது இந்தியாவிட 140 கோடி டாலர் இருக்கின்றது இலங்கை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தி, இந்து அடையாளத்துக்குள் பிரபாகரன் இருக்கவில்லை என்பதாக காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒருபோதும் இந்து அடையாளத்தில் சிக்கிக் கொள்ளவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் என்பதால் நான் புலிகளை ஆதரிக்கவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தேசிய இனமாக தமிழர்கள் இது இருப்பதனாலேயே நான் புலிகளை ஆதரிக்கின்றேன் எனவும் கூறியுள்ளார். சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக தமிழ் இந்து சிறுபான்மை வாதம் என்றே வைத்திருக்க வேண்டும். சிங்களத்துக்கு எதிராக தமிழ் பௌத்தத்துக்கு எதிராக இந்து பேரினவாதத்துக்கு இந்து பேரினவாதத்துக்கு எதிராக சிறுபான்மை வாதம் என்கின்ற அரசியலை புலிகள் கையில் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்த இடத்திலும் இந்துக்கள் தாக்கப்படுகின்றோம் என பிரபாகரன் கூறவில்லை. மாறாக தமிழ் தேசிய இனம் ஒடுக்கப்படுகின்றது என்றே பிரபாகரன் கூறினார். மறந்தும் கூட பிரபாகரன் தங்களை இந்துக்கள் என்கின்ற அடையாளத்துக்குள் சிக்கிக் கொள்ளவில்லை என்றும் கூறினார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது இந்து அடையாளத்துக்குள் பிரபாகரன் இருக்கவில்லை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. முல்லைத்தீவு கடலில் நீராடிய ஒருவர் மரணம், இருவர் மாயம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முல்லைத்தீவுக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் மூவர் கடலில் நீந்திய போலே காணாமல் போனர். இவர்களில் ஒருவர் மட்டும் சடலமாக மீட்கப்பட்டார். மற்ற இருவரையும் தேடும் பணிகள் நேற்றிரவும் தொடர்ந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது, வவுனியா மதகு வைத்த குளத்தைச் சேர்ந்த மனோகரன் தனுசன் வயது 27 மற்றும் சிவலிங்கம் சகிலன் வயது 26, தோணிக்கல்லை சேர்ந்த விஜயகுமாரன் தரிசன் வயது 26 ஆகியோர் நேற்று முல்லைத்தீவுக்கு சுற்றுலாவாக வந்தனர். இவ்வாறு சுற்றுலா வந்த இளைஞர்கள் புதுக்குடியிருப்பை சேர்ந்த நன்பி ஒருவருடன் மணல் குடியிருப்பு கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் கடலில் நீராடிய போது அவர்களை அலை அடித்து சென்றதாக கூறப்படுகின்றது. நீண்ட நேரமாகிய நண்பர்களை காணாததால் அந்த பெண் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். அங்கு வந்த போலீசார் கடற்படையினரின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நீண்ட தேடுதலின் பின்னர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். மற்ற இருவரையும் கடற்படையினர் நேற்றிரவும் தொடர்ச்சியாக தேடினர். மீட்கப்பட்ட இளைஞரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது முல்லைத்தீவு கடலில் நீராடிய ஒருவர் மரணம், இருவர் மாயம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல 21 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் கொரோனா தொற்றால் நேற்று முன்தினம் மட்டும் 21 பேர் உயிரிழந்தனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 30 வயது தொடக்கம் 59 வயதுக்கு இடைப்பட்ட 3 ஆண்களும் 60 வயதுக்கு மேற்பட்ட 11 ஆண்களும் 7 பெண்களுமாக 18 பேரும் என 21 பேர் மொத்தமாக உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் நாட்டில் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14461 உயர்வடைந்துள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது 21 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு என்பதான கொரோனா தொற்று தொடர்பிலான அண்மைய தரவுகளுடன் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி, தமிழக ஈழ அகதிகள் வாக்களிக்க வாய்ப்பு பதிவு செய்ய கோரினால் நடவடிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு தவிசாளர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது.
தமிழகத்தில் உள்ள ஈழ அகதிகள் இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்வதற்கு கோரிக்கை முன்வைக்கவில்லை. அவ்வாறு யாராவது கோரிக்கை முன்வைத்தாலே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி புஞ்சிஹேவா தெரிவித்தார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அந்த கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலில் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். எனவே இந்த விடயம் குறித்து நாங்கள் இன்றைய ஈழ நாடு பத்திரிகையும் பிரதான செய்தியிலும் விரிவாக பார்த்ததனால் நாங்கள் இன்றைய உதயம் பத்திரிகையின் ஏனைய செய்தியில் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் குளிக்க சென்றவர் சடலமாக மீட்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. குளிக்க செல்வதாக கூறி சென்றவர் வயல்வெளியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பூனகிரி நல்லூர் பகுதியில் நடந்துள்ளது. அதே இடத்தைச் சேர்ந்த கந்தையா மோகனலிங்கம் வயது 66 என்பவரே உயிரிழந்துள்ளார். வலமை போன்று நேற்று குளிப்பதற்காக குளத்துக்கு சென்றவர் வயல்வெளியில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்டு உடற்குற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது குளிக்க சென்றவர் சடலமாக மீட்பு என்பதான செய்தியாக இருக்கின்றது. அதே போல குறிஞ்சாக்கணி விபத்து மேலும் ஒருவர் மரணம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கிண்ணியா குறிஞ்சாக்கணி படகு விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புடன் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. குறிஞ்சாக்கணியை சேர்ந்த ஹாலிஷா வயது 40 என்ற பெண்ணை உயிரிழந்துள்ளார். விபத்தில் பாதிக்கப்பட்ட இவர் கிண்ணியா மருத்துவமனையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கிருந்து அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்படவிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். அதேவேளை இவரது 6 மகளான பரிஸ் பகீர் படகு விபத்து நடந்த அன்று உயிரிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது குறிஞ்சாக்கணி விபத்து மேலும் ஒருவர் மரணம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் தொற்றின் பின்னரான மீட்சிக்காக இணையுங்கள் சர்வதேசத்துக்கு ஜனாதிபதி கோடாபயா அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது. தொற்று பரவலுக்கு பின்னரான பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அபுதாபியில் இடம்பெறுகின்ற மாநாட்டில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு உரையாற்றியிருந்தார். இது தொடர்பிலாக ஜனாதிபதியுடைய உரை தொடர்பிலான செய்தியை நாங்கள் விரிவாக இன்றைய ஈழ நாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். அதேபோல் முல்லைக்கடலில் நீராடிய 3 இளைஞர்கள் மாயம். ஒருவரின் சடலம் மீட்பு தேடுதல் தீவிரம் என்பதாகவும் காணப்படுகின்றது ஒரு செய்தி. அந்த செய்திகளுடன் நாங்கள் ஏற்கனவே இன்றைய ஈழ நாடு பத்திரிகையில் பார்த்தது. பவுனியாவிலிருந்து சுற்றுலாவுக்காக முல்லைத்தீவுக்கு வந்த மூவர் இவ்வாறு கடலில் நீராடிய போது மணக்குடியிருப்பு கடலில் நீராடிய போது அவர்களை அலை அடித்து சென்றதாகவும் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதுடன் இருவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல முடக்கத்தை தவிர்ப்பது மக்களின் கைகளிலேயே இராணுவ தளபதி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஆபத்தான கொரோனா திரிவாக கருதப்படும் ஒமிக்ரோன் திரிவு பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. நாடு மீண்டும் முடக்கத்துக்கு செல்லாதிருப்பது மக்களின் கைகளிலேயே உள்ளது என்று தேசிய கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதிய மாறுபாடுகள் தொடர்பாக நிபுணர்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர் என்றும் முழுமையான பகுப்பாய்வுக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்றும் இராணுவ தளபதி தெரிவித்தார். நாடு மீண்டும் முடக்க நிலைமைக்கு செல்லாதிருக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது முடக்கத்தை தவிர்ப்பது மக்களின் கைகளிலேயே இராணுவ தளபதி தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல எரிகணையை வெட்ட முயன்ற இளைஞர் உடல் சிதறி பலி, சிறுவன் படுகாயம், கிளிநொச்சியில் சோகம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. கிளிநொச்சி உமையாள்புரத்தில் நேற்று மாலை நடந்த வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளார். அவரது சகோதரர் படுகாயமடைந்தார். உமையாள்புரம் சோலை நகர் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சிவலிங்கம் ஜுவராஜ் வயது 25 என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். அவரது சகோதரரான சிவலிங்கம் நிலக்சன் வயது 13 படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். வெடிக்காத நிலையில் இருந்த எரிகணை ஒன்றை கண்டெடுத்த இளைஞர் அதனை
கிரைண்டரால் வெட்ட முற்பட்ட போதே அது வெடித்தது என்று தெரிய வருகின்றது. அந்த பகுதியில் பல ஆபத்தான வெடிபொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து வெட்டி விற்பதை வழக்கமாக கொண்டிருந்த குறித்த இளைஞர் கிரைண்டரால் எரிகணையை வெட்ட முற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இதன் போதே எரிகணை வெடித்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கிளிநொச்சி போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது எரிகணையை வெட்ட முயன்ற இளைஞர் உடல் சிதறி பலி, சிறுவன் படுகாயம், கிளிநொச்சியில் சோகம் என்பதாக காணப்படுகின்றது. அதே போல புதிய பஸ் நிலைய விவகாரம் முடிவின்றி நிலுகின்றது இழுபறை என்பதாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையத்திலிருந்து சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக நேற்று வடக்கு ஆளுநர் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்த போதும் அந்த கலந்துரையாடல் எந்த முடிவும் எடுக்கப்படாது முடிவடைந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கான பஸ் நிலையம் யாழ் நகர பஸ் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய பஸ் நிலையத்திலிருந்து சேவையில் ஈடுபட இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய சாலைகளின் தொழிற்சங்கங்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றன. அதை காரணம் காட்டி தனியார் பஸ் உரிமையாளர் சங்கங்களும் அங்கிருந்து சேவையை நடத்த மறுப்பு தெரிவிக்கின்றன. அதனால் புதிய பஸ் நிலையம் பயன்படுத்தப்படாது காணப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கு இணக்கப்பாடு எட்டும் நோக்குடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவால் நேற்று கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணனும் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார். புதிய பஸ் நிலையத்தில் இருந்து சேவைகளில் ஈடுபட இலங்கை போக்குவரத்து சபையினர் மறுப்பு தெரிவித்தனர். மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க முடியாது, தனிநபர் குழுக்களின் சுயலாபத்துக்காக பஸ் நிலையத்தை தேடுவாரற்று விட முடியாது என்று தெரிவித்த ஆளுநர் நல்லதொரு முடிவாக எடுங்கள் என்று தெரிவித்து கலந்துரையாடலில் இருந்து வெளியேறினார். அதன் பின்னர் சிறிது நேரத்தில் யாழ் மாநகர முதல்வரும் அங்கிருந்து வெளியேறினர். இலங்கை போக்குவரத்து சபை பிரதிநிதிகள் ஆளுநர் அலுவலகத்தில் தொடர்ந்தும் தங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டனர். ஆயினும் புதிய பஸ் நிலையத்திலிருந்து சேவைகளை வழங்க முடியாது என்ற முடிவிலேயே அவர்கள் தொடர்ந்தும் இருந்ததால் நேற்றைய கலந்துரையாடல் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் முடிவடைந்தது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது புதிய பஸ் நிலைய விவகாரம் முடிவின்றி நிலுகின்றது இழுபறை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக விடாது தொடர்கின்றன சிலிண்டர் வெடிப்புகள் என்பதாக காணப்படுகின்றது. சமையல் எரிவாயு சிலிண்டருடன் தொடர்புடைய மேலும் சில வெடிப்பு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. காங்கேசன்துறை பீமன் காமத்தில் நேற்று மாலை எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. பீமன் காமம் புதிய கொலனியில் உள்ள வீடொன்றிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அனுராதபுரம் குருந்தன் குளத்தில் உள்ள பேக்கரி ஒன்றில் வெடிப்பு சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு நடந்துள்ளது. வெடிப்பு சம்பவத்தை அடுத்து அந்த பேக்கரி தீப்பெட்டி எரிந்துள்ளது. எரிவாயு சிலிண்டரினால் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தீப்பரவல் ஏற்பட்டது என்று கூறப்படுகின்றது. பிரதேசவாசிகள் இணைந்து தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மன்னர் சாந்திபுரத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் எரிவாயு அடுப்பு திடீரென தீப்பெட்டி வெடித்தது. சமையல் செய்தபோது எரிவாயு அடுப்பு முழுவதிலும் திடீரென தீப்பெட்டியது என்றும் அதன் பின்னர் அடுப்பு வெடித்தது என்றும் எனினும் எரிவாயு சிலிண்டர் ரெகுலேட்டர் என்பன எந்த பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்றும் கூறப்பட்டது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது விடாது தொடர்கின்றது சிலிண்டர் வெடிப்புகள் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக இன்றைய உதயம் பத்திரிகையில் பிரியந்த குமாரவின் உடல் இன்று இலங்கைக்கு வரும் என்பதாக காணப்படுகின்றது. பாகிஸ்தான் சியால்கோட் பகுதியில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட தியவடனகேதோன் நந்தசிறி பிரியந்த குமாரவின் உடல் இன்று இலங்கையை வந்தடைய உள்ளது. சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு ஒருங்கிணைத்து வருகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை ஊடாக கொண்டு வரப்படும் அவரது உடல் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவரது உறவினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. அதேபோல பிரியந்த குமாரவின் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை ஒன்றை இஸ்லாமாபாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சிடம் கூறியுள்ளது. பிரியந்த குமாரவின் குடும்பத்தினருக்கு இழப்பீடுகள் வழங்குவது தொடர்பில் பாகிஸ்தான் அதிகாரிகள் மற்றும் இறந்தவரின் தொழில் தரணருடன் இலங்கை தூதரகம் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளது. பிரியந்தகுமார கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 124 பேர் வரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 900 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும்
Pakistan ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் 13 பேர் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது பிரியந்தகுமாரவின் உடல் இன்று இலங்கைக்கு வரும் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல கொரோனா தொற்று தொடர்பில் தொற்று 586 ஆகவும் உயிரிழப்பு 37 ஆகவும் பதிவாகியதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய உதய பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய பலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி, மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறினால் நாட்டை மீண்டும் முடக்க நேரிடும், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது. தற்போதைய சுதந்திரமான இயக்கத்தை தொடர மக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும், இல்லையெல் நாட்டை மீண்டும் முடக்க நேரிடலாம் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா எச்சரித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. கண்டியில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட இராணுவ தளபதி இவ்வாறு தெரிவித்தார் என்பதை நாங்கள் ஏற்கனவே இன்றைய உதய பத்திரிகையில் பார்த்திருந்தோம். வளமுறை பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக, முல்லைத்தீவு கடலில் நீராடிய போதும் நீரில் மூழ்கி 3 இளைஞர்கள் மாயம், ஒருவர் சடலமாக மீட்பு, மீட்பு பணிகள் தீவிரம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. அந்த செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதேபோல மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகளிடம் வலியுறுத்த வேண்டும், யாழில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் என்பதாக காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகளிடம் பொதுமக்கள் வலியுறுத்த வேண்டும், அவர்கள் மூலமே பாராளுமன்ற தெரிவுக்குழு முடிவுகளை மேற்கொண்டு தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. மாகாண சபைகளுக்கான செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது, அது அதிகாரிகளினால் நிர்வகிக்கப்படுகின்றது. அங்கு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மாத்திரமே இல்லை, ஆனால் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. பழைய முறையிலோ புதிய முறையிலோ தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என நாம் பாராளுமன்ற தெரிவு குழுவிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகளிடம் வலியுறுத்த வேண்டும், யாழில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் என்பதாக காணப்படுகின்றது. அதே போல பாராளுமன்றமும் வன்முறை களமாக மாறும் அபாயம், திஸ்ஸ எம்பி எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்து வெளியிடும் சுதந்திரம் இருக்கின்றது, எனவே அதற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெறுவது கண்டிக்கத்தக்கது என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட அவர், இவ்வாறான நடவடிக்கைகள் ஜனநாயக ஆட்சிக்கு விரோதமான செயற்பாடுகளாகும் என்றும் கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், எதிரணி எம்பிக்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை ஒருபோதும் ஏற்க முடியாது, எனவேதான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை சபை அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். பாராளுமன்றம் தொடர்பில் மக்களுக்கு தற்போது நன்மதிப்பு இல்லை, எனவே பாராளுமன்றத்துக்குள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுத்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் பாராளுமன்றமும் வன்முறை களமாக மாறும் அபாயம் உள்ளதென அவர் எச்சரித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது பாராளுமன்றமும் வன்முறை களமாக மாறும் அபாயம், திசையம்பி எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, மீண்டும் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடலாம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டு மக்கள் உரிய முறையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடலாம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அனைத்து நபர்களும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது கட்டாயம் என சுகாதார பணியகத்தின் இயக்குநர் மருத்துவர் ரஞ்சித் பட்டுவன் துடாவ தெரிவித்துள்ளார். புதிய ஒமிக்ரோன் மாறுபாடுடன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர், அதே போன்றும் அடையாளம் காணப்படாத நபர்கள் பலர் சமூகத்தில் இருக்கலாம். இந்த நோய் தொற்றை தடுப்பதற்கு தடுப்பூசியே சிறந்த ஆயுதம், இதற்கு மேலதிகமாக சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது கட்டாயம் என அவர் மேலும் கூறினார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது மீண்டும் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடலாம் என்பதாக காணப்படுகின்றது. அதே போல ஆளும் தரப்பு எம்பி வீட்டிலும் சிலிண்டர் கசிவு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தனது வீட்டிலும் எரிவாயு சிலிண்டர் கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஆளுந்தரப்பு எம்பியான எஸ்பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பில் நேற்றிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் எனது வீட்டுக்கு கொண்டு வந்த லிட்ரோ எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டுள்ளது. சோப்பு நுரையை பயன்படுத்தியமை தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவரிடம் விளக்கம் கேட்டுள்ளேன். ஆனால் மனைவி மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் தயங்கியதனால் எரிவாயு சிலிண்டர் திருப்பி அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண சந்தையில் கிடைக்கும் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை மீண்டும் அந்த சிலிண்டர்கள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்வதே இப்போது செய்ய வேண்டியதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகிறது. அதாவது சந்தையில் இப்போது உள்ளவற்றை மூலப்பெற்று அதனை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே அந்த செய்தியாக இருக்கின்றது. அது ஆலந்திரப்பு எம்பி வீட்டிலும் சிலிண்டர் கசிவு என்பதாக காணப்படுகின்றது. மன்னாரிலும் கேஸ் அடுப்பு வெடித்தது என்பதாகவும் அதனுடன் இணைந்ததாக ஒரு செய்தி பதிவாகியுள்ளது. அதேபோல் சித்திரை புத்தாட்டின் போது அரிசி விலை 250 ரூபாவாகும், எதிர்கட்சி கணிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மியான்மர் மாத்திரமல்ல, எந்த நாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்தாலும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தின் போது உள்ளூர் அரிசியின் விலை 240 ரூபாய் வரை அதிகரிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பி ஹாரிசன் தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படுகின்ற டாலர் நெருக்கடிக்கு சர்வதேச நாணய நிதியத்தை அன்றி சீனாவை நாடுவதனால் தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். அத்துடன் சமையல் எரிவாயு சிலிண்டர் தொடர்பான வெடிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நட்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது சித்திரை புத்தாண்டின் போது அரிசி விலை 250 ரூபாவாகும், எதிர்கட்சி கணிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல ஜாழ் நகர நெடுந்தூரு பேருந்து நிலைய விவகாரம் ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டம் முடிவின்றி முடிந்தது என்பதான செய்தியும், பூநகரின் நல்லூர் பகுதியில் குளிக்க சென்றவர் வழுக்கி விழுந்து மரணம் என்பதான செய்தியும், வெடிப்பொருள் வெடித்ததில் இளைஞர் உயிரிழப்பு கிளிநொச்சியில் பரிதாபம் என்பதான செய்திகளையும் நாங்கள் ஏற்கனவே ஏனைய பத்திரிகைகள் பார்த்த செய்திகளாக இருக்கின்றன. இவை இன்றைய வலமுறை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி வர காணப்படுகின்றது, கோவிட் தடுப்பு நடவடிக்கையில் அரசாங்கம் பெரும் அலட்சியம், தடுப்பூசி பெறாத வெளிநாடு சென்று திரும்பிய பெண்ணுக்கு ஒமிக்ரான் தொற்று, எவ்வாறு வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார் என பெரும் சர்ச்சை என்பதாக காணப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் கோவிட் தெரிவுடன் இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மாரவில பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய பெண் எந்தவித கோவிட் தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டிருக்காத நிலையில் இவ்வாறு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்பது தொடர்பில் தற்போது சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த விடயத்தில் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் பொறுப்பேற்றவர்களாக செயற்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் அந்த பெண் நாட்டுக்கு வருவதற்கு பயன்படுத்திய முறை தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட அனைவரும் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து புறப்படும் போது தடுப்பூசி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த பெண் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறினார் என்பதில் சர்ச்சைகள் நிலவுகின்றன. முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் தற்போதைய சுற்றாடல் அமைச்சின் செயலாளருமான அனில் ஜெயசிங்குக்கு தடுப்பூசி அட்டை கொண்டு வர தவறியமையினால் அவருக்கு விமான நிலையத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. எனினும் தடுப்பூசி அட்டை இல்லாத நிலையில் இந்த பெண் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். தடுப்பூசி அட்டையினை வைத்திருப்பதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தியிருக்கும் நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு விமான நிலையத்தில் அவை தொடர்பில் பரிசீலனை மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த பெண் சென்ற நாட்டில் அவ்வாறான நடைமுறைகள் இல்லையாயின் தடுப்பூசி அட்டைகளுக்கான தேவை இருக்காது எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கோவிட் தடுப்பு நடவடிக்கையில் அரசாங்கம் பெரும் அலட்சியம், தடுப்பூசி பெறாது வெளிநாடு சென்று திரும்பிய பெண்ணுக்கு ஒமிக்ரான் தொற்று, எவ்வாறு வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார் என பெரும் சர்ச்சை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல ஒமிக்ரானுடன் வந்தவரை நாட்டுக்குள் அனுமதித்தது யார், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கேள்வி என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஒமிக்ரான் கோவிட் தீர்வுடன் அடையாளம் காணப்பட்ட இலங்கை பெண் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளாத நிலையில் நாட்டுக்குள் நுழைந்துள்ளமை குறித்து கோவிட் தடுப்பு செயலணியின் முறைப்பாட்டினை பதிவு செய்யவுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பிரசாத் குலம்பகே தெரிவித்துள்ளார்.
சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள சுகாதார வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் கோவிட் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட பயணிகளை கொண்ட விமானங்கள் மட்டுமே நாட்டுக்குள் நுழைய முடியும். எனினும் குறித்த பெண் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளாத நிலையில் நைஜீரியாவிலிருந்து நாட்டுக்குள் பிரவேசிப்பது பிரச்சினைக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் கோவிட் திரிவுடன் இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மாரபல பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய பெண் இவ்வித கோவிட் தடுப்பூசிகளையும் பெற்றிருக்காத நிலையில் இவ்வாறு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்பது தொடர்பில் தற்போது சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இவர் கடந்த 24ஆம் தேதி நைஜீரியாவிலிருந்து இலங்கை வந்திருந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளின் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை தொற்றுக்குள்ளானவராக அடையாளம் காணப்பட்டிருந்தார். இதேபோல ஒமிக்ரான் கோவிட் திரிவுடன் பாதிக்கப்பட்ட பெண் நைஜீரியாவில் உள்ள லுனாவா தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட போதிலும் ஒரு நாள் மாத்திரம் அங்கு தங்க வைக்கப்பட்டதுடன் கடந்த 24ஆம் தேதி இலங்கை வந்த அவர் 25ஆம் தேதி தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொற்று அறிகுறி இல்லாத காரணத்தினால் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சைக்காக வீட்டுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் பிரதேசத்தின் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது பிரதேசத்துக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரிக்கு அவர் தெரிவிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இவ்வித கோவிட் தடுப்பூசியினையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனினும் தற்போது குறித்த பெண் மற்றும் கணவர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் நேரடி தொடர்பினை பேணிய இரண்டு குடும்பங்களுக்கும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஒமிக்ரோனுடன் வந்தவரை நாட்டுக்குள் அனுமதித்தது யார், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கேள்வி என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு மக்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஜாலில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிகேவா என்பதாக ஒரு செய்தி. அதேபோல கிளிநொச்சியில் குண்டுபிடிப்பு, இளைஞர் பலி, சகோதரர் காயம், பழைய ஷெல்லை வெட்டிய போது விபரீதம் என்பதாக ஒரு செய்தியும், முல்லைத்தீவு கடலில் மூழ்கி இளைஞர் பலி, இருவர் மாயம் என்பதான செய்தியும் இன்றைய யாழ் திருக்குறள் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. அந்த செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள். அதேபோல தமிழ் கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தவில்லை, கிளிநொச்சியில் சம்பிக்க ரணவக்கு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் சக்தியுடன் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை எனவும் பிரதேசவாதம் சாராது, அனைத்து மக்களின் நலன் சார்ந்தே அனைவரும் செயற்படுகின்றோம் எனவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பிரதேசம் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் மிகவும் பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்த பிரதேசமாக இருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு பின்னரும் இவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. கோவிட் நிலை காரணமாக மிகவும் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இவ்வாறான பிரதேசங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. இனம், மதம், சமயம் என்ற பிரச்சனைகளுக்கு அப்பால் அனைத்து இலங்கை மக்களும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக சொல்லப்போனால் எரிவாயு, எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாட்டு மக்கள் முகம் கொடுக்கின்றனர். இந்த நேரத்தில் அனைத்து மக்களும் ஒன்றாக வேண்டும். தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும். நாடாளுமன்றத்தை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றனர் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இதுவரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் எந்தவிதமான பேச்சுக்களும் இடம்பெறவில்லை. பிரதேசவாதங்களை கலைந்து அனைத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் ஒன்றாக செயற்படுகின்றோம் எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது தமிழ் கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தவில்லை, கிளிநொச்சியில் சம்பிக்க ரணவக்க என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல புதிய பேருந்து நிலையத்துக்கு வர இபோசாவினர் தொடர்ந்தும் மறுப்பு, நேற்று ஆளுநர் அழைத்து பேசியும் பலனில்லை என்பதாக காணப்படுகின்றது. நேற்று இடம்பெற்ற அந்த கூட்டம் தொடர்பிலான செய்தி, புதிய யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள புதிய பஸ் நிலையத்தை பயன்படுத்துவது தொடர்பிலான செய்தி முடிவின்றி அந்த கூட்டம் நிறைவு பெற்றதாக பார்த்திருந்தோம். அதேபோல மத அடிப்படைவாதம், பயங்கரவாதத்தை ஒழிக்காவிட்டால் அனைவருக்கும் ஆபத்து, இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதான செய்தி கூட நாங்கள் இன்று ஏற்கனவே பார்த்த செய்திதான். இன்றும் நாளையும் சில பகுதிகளில் மின்தடை, புதன்கிழமை முதல் வளமைக்கு திரும்பும் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நாட்டில் இன்று
திங்கட்கிழமையும் நாளை செவ்வாய்க்கிழமையும் நாட்டின் சில பகுதிகளில் மின் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பான புதிய அறிவித்தல் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. இதன்படி நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் நேற்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்திருந்தார். இதேபோல இன்று திங்கட்கிழமையும் நாளை செவ்வாய்க்கிழமையும் நாட்டின் சில பகுதிகளில் மின் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் புதன்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோகம் வலிமையான முறையில் இடம்பெறும் எனவும் இலங்கை மின்சார சபையினால் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துக்கான கேள்வி குறைவடைந்துள்ளமையினால் நேற்று மின் விநியோகம் துண்டிக்கப்பட மாட்டாதென மின்சார சபையின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9:30 வரையான காலப்பகுதிக்குள் நாட்டின் சில பகுதிகளில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக மின்சக்தி அமைச்சு நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் நடவடிக்கைகள் முழுமையாக வளமைக்கு திரும்பும் வரை சில பகுதிகளில் 1 மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்த்தன குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது இன்றும் நாளையும் சில பகுதிகளில் மின் தடை புதன்கிழமை முதல் வளமைக்கு திரும்பும் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல இன்றைய ஜாத்தின குரல் பத்திரிகையில் ஒரு சர்வதேச செய்தியாக முதல் பக்கத்தில் அமைதியான அதிகார மாற்றத்தை விரும்புகின்றோம், பைடனுக்கான தமிழர்கள் அழைப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. பொருளாதாரத்தால் கஷ்டப்படும் இலங்கையில் இருந்து தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கை எடுத்து தற்போது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் மற்றும் பிற இன மக்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஆதரவளிக்கும் நிர்வாகத்தை நிறுவ விரும்பும் புலம்பெயர் தமிழர்கள் குழுவுடன் பைடனுக்கான தமிழர்கள் பேசி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்கள் மருந்து, கோவிட் தடுப்பூசி, உணவு, உடை, எரிவாயு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இன்றி தவித்து வருகின்றனர். வேலையும் பணமும் தட்டுப்பாடாக உள்ளது. இலங்கை தன்னால் கையாள முடியாத கடுமையான நிதி நெருக்கடிகளை சந்தித்து வருவதனால் அந்நாடு ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் செய்தது போல சீனாவிடம் இருந்து அதிக நிதியை கடன் வாங்கி தமிழர்களின் நிலங்களை பணத்துக்காக வர்த்தகம் செய்யும் வாய்ப்புள்ளது. புதிய புலம்பெயர் தமிழ் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிறைவேற்றும் மற்றும் தற்போதைய அரசாங்கம் வழங்காத நலன்புரி நிதிகள், ஓய்வூதியம், பண உதவி, சுகாதார காப்பீடு, உணவு உதவி, வீடு, எரிசக்தி மற்றும் பயன்பாட்டு மானியங்கள் உட்பட அத்துடன் கல்வி மற்றும் குழந்தை பராமரிப்பு உதவி எனவே தற்போதைய அரசாங்கம் தமிழர் தாயகத்தில் உள்ள அனைத்தையும் ஒப்படைத்து இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து தமது ஆயுதப்படைகள் மற்றும் பொருட்கள் அரசாங்க நிறுவனங்களை அகற்ற வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அமைதியான அதிகார மாற்றத்தை விரும்புகின்றோம். அவர்கள் வெளியேறினால் அடுத்த நாள் புதிய தமிழ் அரசை நிறுவ நாங்கள் தயாராக இருப்போம். தமிழர் தாயகத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சியும் தேவையில்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தாயகத்தை நடத்துவதற்கு புலம்பெயர் தமிழர்களிடம் போதுமான நிதி உள்ளது. வடகிழக்கில் பொருளாதாரம் சுமார் $1 பில்லியன் வருவாயை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் எங்கள் பொருளாதார முன்னறிவிப்பின்படி செலவுகள் $1.5 பில்லியன் வரை உயரக்கூடும். எனவே தமிழர்கள் கூடுதலாக $500 மில்லியன்களை முதலீடு செய்ய வேண்டும் அல்லது அதற்கு சமமான வளர்ச்சியை பார்க்க வேண்டும். இந்தோனேசிய பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டது போது கிழக்கு தீமோரை அமைதியான முறையில் நாட்டிலிருந்து பிரிந்து செல்ல அனுமதித்தது. அதே போல நடைமுறையில்தான் இங்கும் இலங்கையிலும் துன்பப்படும் தமிழர்கள் சார்பாக கேட்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது அமைதியான அதிகார மாற்றத்தை விரும்புகின்றோம், பைடனுக்கான தமிழர்கள் அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தமிழ் பெண்கள் முஸ்லீம்களாக திட்டமிட்ட வகையில் மதம் மாற்றம் ஜனாதிபதி செயலணிக்கு எடுத்துரைப்பு என்பதான ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. உட்பக்கத்தில் முஸ்லீம்களால் மிகவும் திட்டமிட்ட வகையில் தமிழ் பெண்கள் மதம் மாற்றம் செய்யப்படுகின்றனர் என்று ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கான ஜனாதிபதி செயலணிக்கு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த தமிழ் அமைப்புகள் மற்றும் இந்து உணர்வாளர்களால் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. ஞானசார தேர்தல் தலைமையிலான செயலணியினால் கடந்த நாட்களில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு இம்மாவட்ட மக்களிடம் கருத்துக்களை செவிமடுத்து பதிவு செய்தது. இதன்போது தமிழ் அமைப்புகள் மற்றும் இந்து உணர்வாளர்கள் தெரிவித்தபற்றை செயலணி பதிவு செய்துள்ளது. அந்த பதிவின் போதே இவ்வாறு தெரிவித்ததாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதே போல
தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டுள்ள வறிய நாடுகளில் பொருளாதாரம் மூர்ச்சிக்கு எந்த ஒரு உலக அமைப்பு உதவவில்லை என்பதாக ஜனாதிபதி கவலை தெரிவித்தபடியும் அதே போல டாலர் இல்லாததால் லாப் எரிவாயு இல்லை என்பதான ஒரு செய்தி காணப்படுகின்றது. இறக்குமதிக்கான கடன் கடிதங்களை திறப்பதற்கு போதுமான டாலர்கள் இல்லாமையினாலேயே சந்தையில் லாப் எரிவாயு சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக லாப் நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பட்டிய தெரிவித்துள்ளார். போதுமான அளவு கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டால் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் ஹம்பாத்தோட்டை துறைமுகத்தின் மூலம் பங்குகளை இறக்குமதி செய்ய முடியும். எரிவாயு இறக்குமதிக்கு அரசாங்கம் போதுமான கடன் கடிதங்களை வழங்கும் பட்சத்தில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்துக்குள் எரிவாயு விலைகள் கணிசமாக குறையும். நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோரின் தேவைப்பாடு குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிவாயு இறக்குமதியை பெறுவதற்கு குறுகிய கால நடவடிக்கையாக டாலர்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல கற்ற சமூகத்தின் மத்தியில் கூட தேர்தல் குறித்து தெளிவும் இல்லை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் உள்ள 99% கல்வி அறிவு கொண்டவர்களாக உள்ள போதிலும் அவர்களுக்கு மத்தியில் அரசியல் குறித்த சரியான தெளிவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். 2022-2025 வரையான கால பகுதிக்கான மூலோபாய செயற்திட்டத்தினை தயாரிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் மக்களது கருத்துக்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் தேர்தல்கள் ஆணைக்குழு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதில் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் பேசிய போதே நாட்டில் உள்ளவர்களில் 99% கல்வி அறிவு உள்ள போதிலும் அவர்கள் மத்தியில் அரசியல் குறித்த சரியான தெளிவு காணப்படுவதில்லை என தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களித்த பின்னர் அவர்கள் வாக்களித்தவரை காணக்கூடியதாக இருக்காது. பொதுமக்கள் வாக்குச்சீட்டை பெட்டியில் போடுவதுடன் மட்டுப்படுகின்றன. அரசியல் பங்களிப்பு குறைந்த மட்டத்தில் உள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது கற்ற சமூகத்தின் மத்தியில் கூட தேர்தல் குறித்த தெளிவு இல்லை என்பதாக காணப்படுகின்றது. அதே போல பிரதேச சபை ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் இருவர் கைது என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. முள்ளியவளை பிரதேச சபையின் சுகாதார ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த வேளை அவர்கள் மீது 4 பேர் கொண்ட குழு தாக்குதல் நடத்தியுள்ளது. காட்டு விநாயகர் ஆலய முன்பக்க வீதியினை முள்ளியவளை பிரதேச சபையின் உப அலுவலக சுகாதார ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த வேளை 2 உந்துருளில் 4 பேர் கொண்ட கும்பல் பிரதேச சபை ஊழியர்களின் காட்டு கத்தியினை பறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் பிரதேச சபையினால் முறைப்பாடு செய்யப்பட்டது. மேற்படி சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இவர்களை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் பதில் நீதிபதி பரஞ்சோதி அவர்களின் வாசல் செல்லத்தில் நேற்று முன்னிலைப்படுத்திய போது இவர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் ஏனைய 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு பணித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து மலையகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து மலையகத்தின் பல பாகங்களிலும் பல்வேறு விழிப்புணர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைவாக பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் மற்றும் வன்புணர்வுகளை நிறுத்துவோம் என துணைப்பொருளில் புரொடெக்ட் அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்வுகள் நோவுட் நகரில் இடம்பெற்றன. பெண்களுக்கான குரல் கொடுக்கும் அமைப்பான புரொடெக்ட் அமைப்பின் தலைவி கருப்பையா மைதிலி தலைமையில் இடம்பெற்ற மேற்படி நிகழ்வில் நோவுட் நகரின் வீதி நாடகமும் விழிப்புணர்வும் இடம்பெற்றது என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மட்டக்களப்பு நகர் பகுதியில் 7 உணவகங்களுக்கு அபராதம் என்பதான செய்தியும், அதேபோல பாகிஸ்தானில் இளைஞர் கொலை 235 பேர் கைது 900 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்கின்ற செய்திகளும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. இன்று மலைமை போன்ற அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்ட் அமௌண்ட். அதேபோல ஒளிபரப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய ஜோனிஸ்டனுடன் விடைபெறும் நான் கனகநாயகம் பரோதேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம்.